हलो फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க நிவி டெய்லர் மேம் மற்றவங்களுக்கு ஜாக்கெட் தச்சு கொடுக்கணும்னா சில நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அந்த நுணுக்கங்கள்லாம் டிப்ஸ் வீடியோவாக நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம்னா நம்ம கையை வந்து சட்டை நம்ம முன்பக்கம் பின்பக்கம் ஷோல்டர் ஜாயின் பண்ணி வச்சுருப்போம் ஹாம்கோலில் கையை எப்படி நம்ம தைக்கிறது கையை சரியாக வச்சு எப்படி தைக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போ நான் கையை வந்து கீழே மடித்து தச்சு ஹெம்மிங் பண்ணுறதுக்கு தச்சு தனித்தனியாக கட் பண்ணி வச்சுட்டேன் வலது கை இடது கைன்னு தனியாக நான் தச்சு கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நம்ம சட்டை ஜாக்கெட்டில் வந்து முன்பக்கம் பின்பக்கம் ஷோல்டர் ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் அதில் எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ நம்ம முன்பக்கம் பின்பக்கம் ஷோல்டர் ஜாயின் பண்ணி தச்சு வச்சாச்சு இதில் இப்போ கையை நம்ம ஜாயின் பண்ணணும் கை வந்து இப்படி எடுத்துக்கோங்க இப்போ சட்டை வந்து வெளிப்பக்கம் வைக்கணும் கை வந்து பாருங்கள் இப்படி வச்சு பாருங்கள் பின்பக்கம் வருது இது முன்பக்கம் வருது அப்போ இது வந்து இந்த பக்கத்துக்குரிய கை கிடையாது அடுத்த கையை எடுக்கணும் அடுத்த கையை எடுத்து இது வெளிப்பக்கம் வச்சுருக்கோம் சட்டையை கை தச்சா வெளிப்பக்கம் வர்ற மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ வச்சு பார்க்கையில் இப்படி தான் வைக்கணும் நீங்கள் இந்த பக்கம் வச்சிடாதீங்க ஏன்னா நம்ம இப்படி தான் வச்சு தப்போம் இப்போ வந்து இது பின்பக்கம் இங்கே பின்பக்கம் இருக்குது இங்கே முன்பக்கம் இருக்குது இங்கே முன்பக்கம் இருக்குது அப்போ இது வந்து இந்த பக்கத்துக்குரிய கை இப்போ இப்படி மொதல் வந்து செக் பண்ணிக்கோங்க இப்படி வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு தான் நீங்கள் நம்ம தைக்கணும் இப்போ என்ன பண்ணுறோன்னா கை வந்து தைக்கிறது பிக்னர்ஸ்க்கெலாம் ரொம்பவே வந்து கொஞ்சம் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் ஒன்று சுருக்க விழுகும் இல்லைன்னா பத்தாமல் போகும் இல்லை ஹாம்கோல் கூட வரும் அந்த மாதிரி வரதா செய்யும் நீங்கள் கவனமாக இழுக்காமல் துணியை ஹாம்கோலையும் இழுக்கக்கூடாது இந்த கையை இழுக்காமல் தைச்சிங்கன்னா சரியாக வரும் இப்போ நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம் இப்படி சரியாக வச்சுக்கோங்க கொஞ்சமாக தைச்சிக்கோங்க தைச்சிட்டு இந்த கை மேலே போயிடக்கூடாது இந்த ஹாம்கோலு கீழே போயிடக்கூடாது ரெண்டுமே வந்து இப்படி சமமாக வரணும் இந்த இடம் சமமாக இருக்கணும் இப்படி வச்சுக்கோங்க இழுக்காது இழுக்காமல் அப்படியே தைச்சிட்டு வாங்க உங்களுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஷோல்டருக்கு சரியாக வர்றதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் இப்படி வச்சு பார்த்துக்கோங்க இந்த இடத்துல வச்சு பார்த்துக்கோங்க அப்போ இது இப்படி வருதா இதை இப்படி இழுத்துக்கோங்க கை தைக்கிறது முதல் ஷோல்டருக்கு சரியாக அப்படி வச்சுக்கோங்க நம்ம கட் பண்ணலே சரி பண்ணி கட் பண்ணிக்கலாம் அப்படி கட் பண்ணாலுமே உங்களுக்கு தைக்கையில் சில பிரச்சனை இந்த மாதிரிலாம் வரும் அப்போ லேசாக இந்த மாதிரி ஷோல்டரில் இப்படி பிடிச்சிக்கோங்க ஷோல்டரில் சரியாக ஷோல்டருக்கு மார்க் பண்ணது ஷோல்டருக்கு வரணும் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த கையை என்ன பண்ணுறீங்க இது இதுவும் சரியாக வைக்கணும்ல அதுக்காக இப்படி இழுத்துக்கோங்க லேசாக ரொம்ப இழுக்கக்கூடாது லேசாக கீழே இழுத்துக்கோங்க இப்போ நீங்கள் இப்படியே தைச்சிங்கன்னா சரியாக வந்துடும் இப்படியே தைச்சிங்கன்னா சரியாக வந்துடும் பாருங்கள் சரியாக வருது ஷோல்டருக்கு கட் பண்ணது இப்படியே அந்த ஸ்டார்டிங்கில் நம்ம எவ்வளோ தையலுக்கு விட்டு தைக்கிறோமோ அதே அளவு தான் ஃபுல்லுமே தைக்கணும் ஒரு இடத்துல கூட்டி ஒரு இடத்துல குறைச்சி தைக்கக்கூடாது இப்போ ஷோல்டர் பக்கம் பின்பக்கம் நம்ம தைச்சிட்டோம் அப்படியே வந்து முன்பக்கத்தை தைக்கிறோம் முன்பக்கம் ஷேப் வந்து இப்படி இருக்கும் அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் முதல் கொஞ்சம் தைச்சிக்கோங்க தைச்சிட்டு இதை தூக்கி இந்த இடத்துல இந்த லூஸ் விழுகும் இந்த இடத்துல லூஸ் விழுகும் நீங்கள் ஒன்று பதற வேணாம் மெதுவாக இப்படி இழுத்துக்கோங்க இழுத்துட்டு இதை பிடிச்சிக்கிட்டு இப்படி தைச்சிங்கன்னா அந்த கட்டிங் வந்து லூஸ் விழுகாமல் வந்துடும் பாருங்கள் இந்த இடத்துல லூஸ் விழுகாமல் வந்துடும் இப்போ இந்த இடம் ஜாயின் பண்ணுற பாருங்கள் இந்த உள்ள டாட் பிடிச்சிருக்கோம் பாருங்கள் அதை நல்லா ஏதாவது ஒரு பக்கம் மேலே இல்லை கீழே இப்படி இழுத்து விட்டுக்கோங்க இப்போ இந்த தையலுக்குரியது சரியாக மார்க் பண்ணது வரணும் வதறது பாருங்கள் பொறுமையாக மெதுவாக இப்படி தைச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கையே அழகாக வரும் இப்போ ஒரு தையல் போட்டாச்சிடமா கையை ஜாயின் பண்ணோடனே ஒரு தையல் போதும் ரெண்டு தையல் போடணும் ஆனால் ஒரு தையல் போட்டுட்டு இப்படி விரித்து விடுங்க வெளிப்பக்கம் திருப்பி கை நல்லா வந்திருக்கா பாருங்கள் எங்கேயும் பிடிச்சிருக்கா அப்படின்னு பாருங்கள் இல்லை கை நல்லா எங்கேயும் பிடிக்கலை நீட்டாக வந்திருக்கு இப்போ இது மேலேயே நம்ம
इन तयल पोटा मेल इन तयल पोट கொஞ்சம் உங்களுக்கு இந்த பக்கம் உள்ள தள்ளி வந்தாலும் பரவாயில்ல அதனால ஒண்ணு இல்ல இந்த பக்கமா தள்ளி வந்தராதீங்க இப்போ நம்ம கை தச்சுட்டோம் பாருங்க கை அழகா தக்கிய வந்திருச்சு பாருங்க சுக்கு முறுக்கு இல்லாம हम इतमी कई वो मेवा पर तीन उ अलग वो इेपोल नम्बर अकमूल तचो वीडियो रोमे उ पैनल नीडियो पाटेट कमेंट पड़ी।